பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன் ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான துறைகளின் ஆளுமைகளின் அனுபவங்களை தான் பேசும் தலைமையில் பார்த்துட்டு வரோம் நிறைய பிஸ்னஸ் பீப்புள் அவங்களோட வெற்றி ரகசியங்களை நம்ம ரொம்ப நெருக்கமாக பேசும் தலைமையில் தரிசித்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வாரம் தென்னிந்தியாவின் புகழ்பெற்ற ஒரு தொழிற்குழுமத்தினுடைய வரலாற்றை வெற்றியின் அனுபவங்களை எல்லாம் மிக நெருக்கமாக பார்க்க இருக்கிறோம் அவரை பற்றிய ஒரு அழகான முன்னோட்டத்தோடு நம்ம பயணிக்கலாம் தென்னிந்தியாவில் மிகப்பெரிய நிறுவனங்களில் ஒன்றாக உருவெடுத்துள்ளது சக்தி குழுமம் சக்தி குரூப் உருவாவதற்கு முன்பு அண்ணாமலை பஸ் டிரான்ஸ்போர்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நாச்சிமுத்து கவுண்டரால் தொடங்கப்பட்டது அன்று தொடங்கிய தங்களது பயணம் இன்று சர்க்கரை ஆலை கெமிக்கல் போக்குவரத்து ஆட்டோமொபைல் பாகங்கள் கல்வி விவசாயம் என பன்முகம் கொண்ட குழுமமாக உருவெடுத்துள்ளது என நெகிழ்ச்சியுடன் பேசுகின்றார் அதன் தலைவர்களுள் ஒருவரான திரு மாணிக்கம் மகாலிங்கம் பத்மபூஷன் விருது பெற்ற பிரபல தொழிலதிபர் மற்றும் அருட்செல்வர் என எல்லோராலும் கொண்டாடப்படும் டாக்டர் என் மகாலிங்கத்தின் மகனான டாக்டர் மாணிக்கம் சக்தி குழுமத்தில் மூன்றாம் தலைமுறை தொழில் முனைவோராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் இணைந்தார் ஏபிடி மற்றும் சக்தி சுகர்ஸின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக பொறுப்பு வகிக்கும் இந்த தொழில்துறையின் தலைமகன் சக்தி சுகர்ஸ் வெளிநாடுகளில் விரிவாக்கம் செய்ததில் முக்கிய பங்காற்றினார் சக்தி குழுமத்தின் அடுத்த கட்ட முயற்சியாக மிராக்கிள் வெல்னஸ் கிளினிக் என்ற மையத்தை தனது சொந்த ஊரான பொள்ளாச்சியில் நிறுவியுள்ளதை நிகழ்ச்சியுடன் குறிப்பிடுகின்றார் டாக்டர் மாணிக்க மகாலிங்கம் பதினைந்து ஆண்டுகால ஆய்வுக்குப் பின்னர் விட்டமின் சி பானமாக அறியப்படும் மெராக்கள் பழச்சாறு ஒன்றையும் சந்தையில் அறிமுகப்படுத்தி உள்ளோம் என நிகழ்ச்சியுடன் பேசுகின்றார் இந்த தொழில்துறையின் தலைமகன் மெராக்கள் பானம் கேன்சர் நோயாளிகளுக்கு பரிந்துரைக்கப்படும் ரகசியத்தையும் வெல்னஸ் கிளினிக்கில் கொடுக்கப்படும் புதிய நோய் தடுப்பு முறை சிகிச்சைகள் குறித்தும் மனம் திறந்து பேசுகின்றார் இன்றைய பேசும் என்ன நேர்களே நீங்க பார்த்துருக்கலாம் தொழில்துறை உலகின் தலைமகன் சக்தி குழுமத்தினுடைய தலைவர்களுள் ஒருவராக இருக்கக்கூடிய திரு மாணிக்கம் மகாலிங்கம் அவர்களை தான் இன்றைய பேசும் தலைமை நிகழ்ச்சியில் சந்திக்க இருக்கிறீங்க வாருங்கள் நேர்களே வணக்கம் வணக்கம் நிறைய விஷயங்கள் முன்னோட்டத்திலேயே பார்த்துருக்கலாம் ஒரு தென்னிந்தியாவின் புகழ்பெற்ற தொழில் குழுமம் அதில் உங்களுடைய பங்களிப்பு அதெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு பிஸ்னஸ்மேன் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் வந்து இண்டஸ்ட்ரினே கூட சொல்லக்கூடாது அது ஒரு சேவைத்துறைன்னு சொல்லணும் அதில் உங்களுடைய பங்களிப்பு எப்படி வந்தது இந்த ஹெல்த் கேர் மீது ஆர்வம் எப்படி வந்தது சார் அதாவது எங்களுடைய குடும்பத்தில் ஒரு உறவினர்களுக்கு புற்றுநோய் வந்து அவர்கள் தவறிவிட்டார்கள் ரெண்டாயிரத்தி இரண்டில் அப்பொழுது வந்து பார்க்கும் பொழுது இந்த நோய்க்கு ஒரு தீர்வு இல்லையா என்ற ஒரு கேள்வி வந்தது நாங்கள் வந்து இப்போ என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியெலாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த பிரச்சனைக்கு அந்த ஃபிஷ் போன் அனாலிசிஸ்வாங்க அக்குவேற ஆணு வேற எடுத்து அதை பார்த்து அது என்ன பிரச்சனைன்னு சொல்லி அதுக்கு ஒரு ஒரு தீர்வு மூலத்தை கண்டுபிடிச்ச மூலத்தை கண்டுபிடிக்கும் மூலத்தை கண்டுபிடிச்சு அந்த மூலத்துக்கு என்ன ஒரு தீர்வுன்னு கண்டு அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு பார்க்கணும் நம்முடைய உடம்புல மயிட்டு ஒன்றியா என்று ஒரு கிருமி இருக்குது நம்ம உடம்பே வந்து அந்த கிருமி தான் அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செல்லுக்கு உள்ளேயும் ரெண்டாயிரம் மைட்ரோகோன்ரியா இருக்கு ஆனால் நம்ம உடம்புல ஒரு சில கோடி செல்லு இருக்குன்னா அது வந்து பல கோடி மைட்ரோகோன்ரியா இருக்கு நம்ம உண்ணும் உணவுல தொண்ணூறு சதவீதம் உணவு அந்த மைட்டோக்கோண்ட்ரியை தான் சாப்பிடுது நம்ம சாப்பிட்றதுல அதே மாதிரி நம்ம எடுக்கிற ஆக்சிஜன்ல தொண்ணூறு சதவீதம் அந்த மைட்ரோகோண்ட்ரியை தான் எடுத்துக்கொள்ளுது அது அத்தனையும் எடுத்துக்கொண்டு ஒரு எலக்ட்ரிசிட்டி கொடுக்குது எலக்ட்ரானிக்ஸை கொடுக்குது அந்த எலெக்ட்ரான் தான் நம்முடைய உடம்பை இயக்குகிறது நம்ம கை கை நிறுத்துறதுக்கோ எண்ணங்களோ என்ன ஒரு இது இருந்தாலும் அனைத்துக்கும் அந்த ஒரு எலக்ட்ரான் வேணும் அதை செய்வது இந்த நுண்ணுயிர் தான் அந்த நுண்ணுயிர் நன்றாக இருந்தால் நிச்சயமாக எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த கேன்சரோ இல்லை ஹார்ட் ப்ராப்ளமோ இல்லை என்ன டிசீஸ் இருந்தாலும் அது இந்த நுண்ணுயிருடைய செய்வான்மை கொஞ்சம் சரியில்லைன்னு வருதுங்க அந்த செய்வான்மையை நீங்கள் செயல்படுத்துட்டீங்கன்னா பிரச்சனையெல்லாம் முடிக்கலான்னு ஒரு தீர்வு இதுக்கு வந்து இப்போ எல்லாம் நிறைய ஆரம்பிச்சிருக்காங்க ஃபங்க்ஷனல் மெடிசன் சொல்கிறாங்க இல்லாட்டி மெட்டபாலிக் மெடிசன் சொல்கிறாங்க நம்முடைய நாட்டில் அது இன்னும் அதிகமாக வரலைங்க அதனால் நாங்கள் வந்து அமெரிக்காவில் ரேடன் கிளினிக்குன்னு சொல்லி ஒரு பாரம்பரியமான கிளினிக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிலிருந்து இருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பத்தை ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருக்கு அவங்களோட சேர்ந்து நாங்கள் இந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டு உங்களுக்கு இந்த இதுக்குள்ளே வரணும் அப்படின்ற ஆர்வம் இப்படி ஒரு வெல்னஸ் கிளினிக் ஆரம்பிக்கணும்ன்ற ஆர்வம் எப்படி ஏற்பட்டு அதாவதுங்க எனக்கு வந்து இந்த மருத்துவத்தில் எப்பவுமே கொஞ்சம் ஒரு ஆர்வம் உண்டு எண்பத்தாறுல என்னுடைய தந்தையார் கூட சரி இல்லாத தொண்ணூத்தாறுல எங்கள் தாயார் கூட சரி இல்லாதப்போ அப்போ எல்லாமே கூடவே நான் ஆஸ்பத்திரியிலருந்து நான் மருத்துவரோட பேசி நிறையா இது பண்ணியிருக்கேன் அப்பொழுது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்பொழுது பார்க்கும்பொழுது தான் சரி இது நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது அதை படிக்க படிக்க சரி இது பண்ண முடியும் அதாவது புற்றுநோயை குணப்படுத்த முடியும்னு ஒரு தீர்வு இருக்குதுங்க பார்க்கும்பொழுது ஏன் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு முயற்சியில் ஈடுபட்டோம் அது கிட்டத்தட்ட இப்போது பதினெட்டு ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் நாங்கள் இது பண்ணி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் இந்த கிளினிக் ஆரம்பித்தோம் மெயினாக ஃபோக்கஸ் வந்து புற்றுநோய் எடுத்தவங்க ஆனால் இப்போ வந்து எல்லா ஆட்டோ இம்யூன் டிசீஸு ஸ்கின் டிசீஸு அந்த மாதிரி எல்லா ஒரு பிரச்சனைகளுக்கும் நடுவில் இருப்பது இந்த மைட்டை கொண்டே தான் அதை மைட்டக்கோன்றியாக நல்லா வச்சுருந்தோம்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிறதுதான் ஒரு பெரிய கண்டுபிடிப்புங்க பர்சனலாக சார் இப்போது ஒரு பெரிய செல்வந்தர் வீட்டு பிள்ளை தான் நீங்கள் கட்டாயம் வந்து யாருக்கோ ஒரு ஒரு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா உயர்தர சிகிச்சை தான் நீங்கள் கொடுத்துருப்பீங்க பெரிய மருத்துவமனைக்கு தான் போயிருப்பீங்க அதை தாண்டி நாம் இதில் பங்களிப்பு செய்யணுன்ற எண்ணம் எப்படி வந்தது அந்த இடம் அதை தெளிவுபடுத்துனீங்கன்னா நல்லா அதாவதுங்க அது அதுங்க இப்பொழுது அவங்க இப்போ இருக்கிற ட்ரீட்மெண்ட் வந்து அதை குட் புற்றுநோயை எப்படி குணப்படுத்துதுன்னு இல்லாமல் அதை எப்படி அழிக்கிறதுங்கிற மாதிரி தான் இருக்குது அதாவது அங்கேருந்து நம்ம அதை வெட்டி எடுக்கணும் இல்லாட்டி எரிச்சிடணும் அதாவது ரேடியேஷன் மாதிரி பண்ணுவாங்க இல்லாட்டி அதை வந்து விஷம் கொடுத்து கொள்ளணும் அதாவது கீமோ தெரப்பி அது அந்த இது மூணு தான் இருக்குங்க ஆனால் அதை வந்து குணப்படுத்துறதுன்னா அந்த செல்லையே நீங்கள் பரிமாணத்தை மாற்றணும் இப்போ இருக்கிற பாரம்பரியமான மருத்துவம்னு எடுத்துக்கொண்டோம்னா நான் பாரம்பரியம்னா அலோபதி சொல்கிறேன் அவங்களோட ஒரு லைன் இருக்குது ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் வந்து பல்வேறு மருத்துவர்கள் இருக்குது நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாட்டில் தான் நம்ம வந்து அலோபதி ஹோமியோபதி ஆயுர்வேதா சித்தா யுனானி என்று பல்வேறு இது இருக்குது இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கோழி அந்தந்த ஒரு மரியாதை கொடுத்து அந்தந்த ஒரு அங்கமும் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதில் பார்க்கும்பொழுது வித்தியாசமான கருத்துகள் இருக்குண்டு அதாவது நம்ம வந்து க குணப்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது நாங்கள் என்ன பண்ணோம்னா அந்த ட்ரெடிஷ்னல் மெடிசனோடைய இதை எடுத்துகிட்டு புது ரிசர்ச் வந்திருக்கிறதை எடுத்துகிட்டு இதை பண்ண முடியுமான்னு பார்த்தோம் ஓ ஒரு ஒரு இன்க்ளூசிவாக நீங்கள் எல்லா மெடிசனில் இருக்கிற மாற்று மருத்துவத்தில் இருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் அதையும் எடுத்துகிட்டு அலோபத்திலையும் எடுத்து நாங்கள் வந்து அலோபத்திக் மெத்தேடில் அலோபத்திக் மருந்து தான் யூஸ் பண்ணுறோம் இருந்தாலும் அதில் வந்து மாறுபட்ட ஒரு குறிக்கோளோடு வருது நீங்கள் சைக்கலாஜிக்கலாக ஒருத்தருக்கு கேன்சர் அப்படின்னாலே கேன்சர் கூட வேண்டாம் பயாப்சி டெஸ்ட் எடுங்கன்னு சொன்னாலே போதும் அந்த குடும்பமே உறஞ்சு போயிடுவாங்க அப்படி ஒரு சூழல் இருக்கிறப்ப நான் என்னதான் சொன்னாலும் கீமோ தெரப்பி தாங்க ரேடியேஷன் கொடுத்தே தாங்க தீரணும் இதை அவாய்ட் பண்ண முடியாதுன்றதான் நம்ம தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கோம் நீங்கள் அதிலிருந்து மாற்றுக்கு நகரணும்னு சொல்கிறீங்களா அது என்ன செய்கிறீங்க அதை அதாவதுங்க மைட்டோகான்ட்ரியல் ஃபங்க்ஷனை வந்து நம்ம சரி செஞ்சோம்னா இந்த புற்றுநோயை வராத ஒரு கட்டத்தை கொண்டு போக முடியும் இந்த புற்றுநோய் என்பது நம்முடைய செல்லில் வந்து ஒரு டிஸ்ஃபங்ஷன் அந்த செல் வந்து சிஸ்டமிக் டெத் ஆகாமல் அது வாட்டுக்கு உயிரோடு இருந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு செல்லுக்கும் இத்தனை நாட்கள் என்ற ஒரு கணக்கு இருக்குது அதுக்கு அந்த நாளை மறந்து கொண்டு அது மார்கண்டயன் மாதிரி இருக்கிறது தான் உங்களுக்கு புற்றுநோய் அந்த மார்கண்டயன் இல்லை உனக்கும் ஒரு தினம் அது சொல்லிட்டோம்னா போயிடும் அந்த செல்லுக்கு வந்து மரணத்தை ஞாபகப்படுத்தணும் அவ்வளவுதான் நீ செத்து போகணும் புது செல்லு வரணும் புது செல் வரணும் அது நம்ம பண்ணாலே உங்களுக்கு அந்த புற்றுநோய்ங்கிறது இன்னும் நேர்களுக்கு போகிறதுக்காக இப்ப இந்த உடல் வளர்ச்சி வளர்ச்சிதை மாற்றம்ன்றது செல்கள் தோன்றும் அழியும் புது செற்கள் தோன்றிக்கிட்டே இருக்கும் ஆனா இதுல என்னன்னா தோன்றின செல் அழியாம இருந்துகிட்டே இருக்கு புது செல் வருது அது கட்டியா உருவாயிடுச்சு இப்போ சார் இப்போ ஒரு ஒரு கட்டியா உருவாயிடுச்சு இப்ப இப்ப கேன்சர் கட்டி அப்படின்னு சொல்றாங்க இப்ப பயாப்சி கீமோ ரேடியேஷன் கொடுக்கறாங்க அப்படின்றது அந்த முறை நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைன்னு சொல்ல வரீங்களா இல்லைங்க அந்த முறை வந்து தப்புன்னு சொல்ல முடியாதுங்க ஏன்னா நிச்சயமாக வந்து நம்ம மாடர்ன் மெடிசனில் பண்ணியிருக்கிற அளவு வேறு எந்த ஒரு துறையிலையும் அந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணி பண்ணல அவர்கள் அதனால் பண்ண முடியுது ஆனால் நிறைய கேன்சர் கேட்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு குணமாகறவும் இருக்குது ஆனால் ஆகாதவங்களும் இருக்காங்க இப்போ குணம் ஆகாதவங்களுக்கு பார்த்து நம்ம பார்க்கும்போது ஏன் குணமாகலை இந்த இவ்வளவு ஒரு சயின்ஸுக்கும் மீறி இதற்கும் தாண்டி ஒரு பிரச்சனை வரும்பொழுது ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோருங்கிறாங்க எங்களுக்கு வர்றது எல்லாமே ஸ்டேஜ் ஃபோர் தான் அதை முக்கால்வாசி எங்கிட்ட வர்றவங்க வந்து ஸ்டேஜ் ஃபோருங்கிற நிலையில் தான் வர்றாங்க அதனால் இவங்க வந்து நான் நார்மல் மருத்துவத்தில் போய் அவங்க வந்து ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூவில் பிரச்சனை இல்லைங்க ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர் போது அவங்களுக்கும் ஒரு சில தடைகள் சில கட்டுப்பாடுகள் இருக்குது இதுக்கு மேலே நாங்கள் என்னால் பண்ண முடியாதுங்கிற ஒரு நிலை இருக்கிறது நாங்கள் பார்க்கறது வந்து இந்த ஸ்டேஜ் ஃபோருங்கிற இதில் தான் பார்த்துட்டு இருக்கோம் முற்றிய நிலை முற்றிய நிலை முற்றிய நிலையில் வர்றவங்க தான் எங்கிட்ட ஏன்னா அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அங்கே முடியாதுன்னு சொல்லும்பொழுது தான் எங்கிட்ட வர்றாங்களே அப்படியே நேராக எங்கிட்ட வர்றவங்க கிடையாது அதனால அதாவது கோயிலுக்கு போகிற மாதிரி ஏன்னா நோய் வந்த பிறகு ஏதாவது தீர்வு கிடைக்காதான்னு மக்கள் அழைஞ்சிட்டே இருக்கிறப்ப சரி இங்கேயும் போய் பார்ப்போமே அதான் பழமொழி எத்தனை பித்தம் இது அந்த மாதிரி ஒரு வேறு எந்த வரையும் இல்லாத பொழுது தான் இங்கே வர்றாங்க எல்லாம் வந்து நிறைய பேர் குணப்படுத்தி இருக்கிறோம் இந்த குணப்படுத்துறதுல நீங்கள் வந்து ரேடியேஷனல் தெரப்பி கீமோ தெரப்பி அதெல்லாம் இருக்கா அறுவை சிகிச்சை இருக்கா இல்லை வேறு எப்படி குணப்படுத்துறீங்க இல்லைங்க நாங்கள் எந்த சிகிச்சையும் பண்றது இல்லை அதாவது ஊட்டச்சத்து தான் நாங்கள் உணவு உணவு சார்ந்த மருந்து அவ்வளோதான் அதாவது நாங்கள் வந்து வைட்டமின் சி மற்ற சில சப்ளிமெண்ட்ஸு இதை கொடுக்குறோம் உணவு முறைகளை மாற்றி அமைச்சு சொல்கிறோம் இது ஆல்மோஸ்ட் இயற்கை வைத்தியம் மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவு பண்ணும்போது இதை உடம்பின் தன்மையை மாத்திரம் அமிலத்தன்மையாக இருக்கிறத வந்து ஆல்கலையாக மாற்றணும் நீங்கள் உடம்பு வந்து ஆல்கலையை கொண்டு போயிட்டோம்னாங்க நிச்சயமாக கேன்சர் இருக்க முடியாதுங்கிற ஒரு தியரி இருக்குது அதனால் என்னென்னா நம்ம உடம்பை வந்து ஆல்கலைன் பண்ணணும் அது அதிகமாக நீங்கள் வந்து காய்கறிகள் சாப்பிட சாப்பிட அரிசியும் கோதுமையும் குறைத்து அதிகமாக பாலும் தவிர்த்து காய்கறி மட்டும் சாப்பிட்டீங்கனாலே அந்த அமிர்தத்தன்மை குறைந்து இது ஆயிருங்க அந்த ஆல்கலையா ஆச்சுனாலே அந்த கேன்சர் செல் இருக்கும் ஒரு சாத்தியக்கூறு இருக்குது அப்படி முற்றிய நிலையில் இருக்கிறவங்களுக்கு உணவை மாற்றதன் மூலமாக அந்த கட்டி போயிருமாதிரி எவ்வளோ நாளில் போகுன்ற ஒரு கேள்வி இருக்குது நிச்சயமாக சில வியாதி வந்தவங்களுக்கு ஒரு பதினைந்து நாள் இருபது நாள்லேயே நாங்கள் வித்தியாசத்தை காமிக்க முடியும் குணப்படுத்த முடியும்னு சொல்ல முடியாது ஆனால் அவர்களுக்கு அவர்களுக்கே தெரிஞ்சு அந்த கட்டியின் தன்மை குறைந்து அவர்களுக்கு அந்த பாதிப்பு குறைஞ்சு ஒரு நல்லா இருக்கிற மாதிரி ஒரு பதினஞ்சு இருபது நாள்லயே ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க முடியுது அந்த வித்தியாசத்தை காமிச்சுன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல தைரியம் வந்து அந்த வந்து ஒரு குறைந்தபட்சம் இரண்டு அல்லது மூன்று வாரங்களுக்குள் அவர்களுக்கு நன்றாக குணமாகறோம் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வர்ற மாதிரி பண்ணிடுறோம் அது அந்த அப்படின்னு வச்சதே காரணங்களா அதுல ஊக்க பானம் மெராக்கிள் பானம் அப்படின்றத இப்போ அண்மை காலமாக வந்து விளம்பரங்கள் எல்லாம் பார்க்க முடியுது இப்போ இதற்கு முன்பு இருக்கு இப்போ இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரிலெல்லாம் வந்து எனர்ஜி ட்ரிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவே வந்து ஒரு பாட்டில இருக்கிறதுனால வேண்டாம் வேண்டாம் நம்ம ஃப்ரெஷ்ஷா பழமா தான் சாப்பிடணுன்ற பாயிண்ட்டும் இருக்கு இந்த மிராக்கல் பானம் ஏன் தயாரிக்கணுன்ற எண்ணம் ஏற்பட்டுச்சு அதாவது இந்த மிராக்கல் பானம் வந்துங்க வைட்டமின் சி லைசின் புரோலின் என்று மூன்று ரெண்டு அமிலங்க அமினோ ஆசிருங்க லைசின் புரோலின் வைட்டமின் சி வந்து அது வைட்டமின் சி அப்புறம் ஃபாஸ்போலிப்பிட்னு சொல்லிட்டுங்க நம்மளுடைய உடம்புலைய அத்தனை திசுக்களுமே ஆனது வந்து ஃபாஸ்டிலிப்பட் தான் ஆனால் நம்ம அதிகமாக ஃபாஸ்டிப்பிட் சாப்பிட்றதில்லை அதனால தான் நமக்கு இந்த வயதிகம் இந்த தோல் சுருக்கம் எல்லாம் வர்றது வந்து அதை நாங்கள் வந்து ஒவ்வொரு கொழுப்பு சத்து கொழுப்பு சத்துங்க கொழுப்பு சத்துங்க அது வந்து இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு மிரக்கல் பாக்கெட்லையும் மூணு கிராம் ஃபாஸ்ட்விலிபிட் இருக்குங்க ஒரு கிராம் விட்டமின் சி அப்புறம் ஒரு ஐநூறு மில்லிகிராம் லைசின் ஒரு தொண்ணூறு மில்லிகிராம் புரோலின் வச்சு இதை வந்து நாங்கள் நானோ பார்ட்டிக்கல்னு சொல்லி சோனிஃபிகேஷன் வேறு பண்ணிங்க அது வந்து ஒரு ஒன் எயிட்டி ஃபைவ் நானோ மீட்டர்ஸ்னு அதாவது ஒரு மைக்ரானை விட ஒரு ஐந்து மடங்கு சின்னது அதாவது அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உணவு குழாய் வழியாக உடம்புக்குள்ள போய் அப்படியே வயிற்றுடைய சுவர் வழியாக உள்ளே போயிடும் இந்த மருந்துகள் வந்து நீங்கள் வந்து ஜீரணம் தான் அதை அப்சர்வ் பண்ணணும் இல்லை நம்முடைய உணவு குழாய் வாயிலேருந்து போக போகவே உங்களுக்கு வந்து அப்படியே இந்த அவ்வளோ நுண்ணிய இதாக இருக்கிறதுனால அப்படியே அந்த உணவு குழாய் வழியாக இல்லாமல் அந்த செல் வால் வழியாகவே உள்ளே போயிடும் அந்த மாதிரி ஆகி இம்மீடியட்டாக உங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம் உலகிலேயே இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி ஒரு பானம் பண்ணுறது வரைக்கும் நாங்கள் இது பேட்டன்ட் ரைட்டும் போட்டு வாங்கியிருக்கோம் அதனால் இது வந்து முதல் முறையாக உலக ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் இந்த மாதிரி எந்த பானமும் இல்லை இதை குடிக்கும்பொழுது ஒரு நல்ல வித்தியாசம் இருக்கிறது ஏன்னா நாங்கள் வந்து இப்போது சில மருத்துவமனைகளில் கோவிட் பேஷண்ட்ஸ் கூட இதை கொடுத்து பார்த்துருக்கோம் அவர்களுக்கு வந்து பதினைஞ்சிலிருந்து பதினேழு நாள் குணமாயிட்டிருந்தவங்க இதை குடிக்கும் பொழுது ஒரு நாளைக்கு நாலு பேக்கெட் கொடுத்தாங்க அவர்களுக்கு வந்து ஒரு ஐந்து ஆறு நாள் அந்த ட்ரீட்மெண்ட் டைமே கம்மியாயிடுச்சு அதனால் இப்போ கோவையில் ஒரு நான்கு மருத்துவமனையில் இதை வந்து ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம் அவர்கள் எல்லா வரும் அனைத்து நோயாளிகளுக்கும் இது கொடுத்துட்ருக்காங்க மிரக்கல் அப்படின்றப்போ இப்போ இந்த இப்போ இன்னொரு பெரிய பிரச்சனை இந்த வயதிகம்ன்றது வந்து சுகர் பேஷண்ட் ஐயோ மாம்பழமா ஏன்னா இதில் மாம்பழம் கலந்துருக்காங்களா அப்படின்ற ஒரு தயக்கம்லாம் இருக்குல்ல இதை எப்படி புரிஞ்சுக்கணும் இந்த மிரக்கல் ஊக்க பானம் அப்படின்றத வந்து வாடிக்கையாளர்கள் இல்லை மக்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அதாவதுங்க மாம்பழங்கிறது வந்து சர்க்கரைக்கு பிரச்சனை இல்லை சர்க்கரை தான் சர்க்கரை வியாதிக்கு பிரச்சனை மாம்பழத்தில் இருக்கிறது வந்து நேச்சுரல் சுகர்ஸ் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை வந்து நாங்கள் வந்து இப்போ மிரக்கல்ல ரெண்டு இதை வகையை பண்ணிட்டுருக்கோங்க ஒன்னு வந்து சர்க்கரையோட சேர்ந்த பானம் ஒன்று சர்க்கரை இல்லாத பானம் ஒன்று அதுல வந்து மாம்பழ சாதத்தை கொஞ்சம் அதிகம் பண்ணி அது மற்ற சர்க்கரை எல்லாம் பண்ணிருக்கோம் நிச்சயமாக வந்து சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க இத எடுத்துக்க முடியும் எடுத்துக்கலாம் ஓ இந்த மிராக்கில் வெல்னஸ் கிளினிக் அப்படின்றது வந்து கிளீனிக்ல என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறீங்க மிராக்கிள்னு பேர் வச்சிருக்கீங்க என்ன அதிசயம்லாம் எல்லாம் அங்க நடந்துருக்குன்றது ஒரு கேள்வி இருக்குல்ல மெயினா வந்து ஒரு வந்த உடனே பிளட் டெஸ்ட் பண்ணி அவர்கள் அசிடிக்காக இருக்கா பாடி அப்புறம் வந்து இந்த டி டைமர் அந்த மாதிரி சில எதிர்ப்பு சக்திகளெல்லாம் பார்த்து பண்ணுறோம் அதை பார்த்துட்டு அதற்கு ஏற்ற முறை அவர்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்க சொல்கிறோம் அதாவது ஒன்று உணவு அப்புறம் தேகப்பயிற்சி இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி அது முதல்ல இது பண்ணுறோங்க அடுத்தது வந்து என்ன பண்ணுறோம்னா ஒட்டுங்கிறது ஆக்சிஜன் ஒவ்வொரு த்ரீ தோசம் அதை வந்து நேராக உடம்புல கொடுக்க முடியாது அதனால் தண்ணீரில் கரைச்சி அந்த கரைச்ச தண்ணீரை நம்ம வந்து ஒரு ஐவியா கொடுக்குறோம் அதனால வந்து உடம்பில் நல்ல எதிர்ப்பு சக்தி நன்றாக வருது அதே மாதிரி வைட்டமின் சியும் வந்து நரம்பு வழியாக கொடுக்குறோம் இது ரெண்டு தான் நம்ம மெயினாக வித்தியாசமாக இருக்கப்படுங்க அதுக்கப்புறம் அந்த சிகிச்சை முறைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தெர்மல் ஆப்டிக் கேமரா ஒன்று வச்சுருக்கோங்க அதில் பார்க்கும்பொழுது கேன்சர் இருந்தால் அதில் காமிச்சிரும் அதை வந்து நாங்கள் கேமரா இது பெட் ஸ்கேன் பண்ணாமல் அந்த தெர்மல் ஸ்கேன் இப்போ நம்ம ஏர்போர்ட்லாம் அந்த அந்த கோவிட் வச்சிருக்க அந்த மாதிரி ஒரு கேமரா வச்சு அதை வச்சே பார்த்து அந்த கோல் ஸ்பாட்ஸ் ஹாட் ஸ்பாட்ஸ் வச்சு நம்ம வந்து டயக்னைஸ் பண்ண முடியும் அதில் எடுத்து வச்சுட்டிங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு இது பண்ணுறோம் அப்புறம் மலச்சிக்கல் மாதிரி இருக்கிறவங்களுக்கு முக்கால்வாசி பிரச்சனை வந்து நம்மளுக்கு வயத்தில் வர்றது தான் அதற்கு இந்த கொலோன் வாஷ்ன்னு சொல்லி ஒரு பிரத்யேகமான ஒரு கருவி கனடாவிலேருந்து அது இறக்குமதி செஞ்சுருக்கோம் அதில் அவர்களுக்கு கம்ப்ளீட்டாக இது வாஷ் பண்ணுறோங்க அந்த கொலோன் வாஷ் பண்ணும்போது சில ந உணவு தேவைகள் ஐந்து வருடமெல்லாம் இருந்திருக்கு அந்த மாதிரி பழைய இதெல்லாம் வந்து எல்லாம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு க்ளீன் பண்ணி எடுத்து அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அப்புறம் அதுக்கு பாக்டீரியா கொடுக்கணும் நம்ம வந்து அந்த உணவுக்குரியாத பாக்டீரியாலாம் கொடுத்து அவர்களுக்கு பண்ணும்போது நிறைய வித்தியாசம் இருக்கிறது ஸ்டேஜ் ஃபோரில் வந்தவங்க குணம் அடைஞ்சிருக்கு சக்ஸஸ் ரேட் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் அதாவது எப்படி பார்க்குறீங்க எங்களுக்கு வந்துங்க இதுவரைக்கும் வந்ததில் கிட்டத்தட்ட எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் நல்லா தான் போயிருக்காங்க ஸ்டேஜ் ஃபோரில் வர்றவங்களே அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா வந்தவங்க வந்து ஆசன வாயிலில் ஒரு பெரிய பெருங்குடல் முழுதுமே வந்து கேன்சர் ஆகிடுச்சி அதை வந்து நீங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கே இன்னும் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் அது வேணால் நாங்கள் ஒரு மாதம் உங்களுக்கு நீட்டிக்கு போடலாங்கிற அளவுக்கு வந்தவங்களும் இருக்காங்க அவர் வந்து நம்ம ட்ரீட் பண்ணிங்க நான் ஒரு நாலு வாரத்திலே அவருக்கு அந்த ஆசன வாயில ரத்தம் வர்றது நின்று போச்சு அவருக்கு கீமோ பண்ணலை ரேடியேஷன் ஒன்றும் பண்ணலை சர்ஜரி இல்லைங்க கம்ப்ளீட்டாக நல்லாயிட்டார் இப்போ நல்லா வாக்கிங் போகிறாரு எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்காரு பெரிய வித்தியாசம் வச்சுது அதே மாதிரி பிரெயின் டியூமரோடு வந்த ஒருத்தருக்கு வந்து வீல் சேரில் தான் வந்தார் அவரை வந்து ஒரு மாதத்துக்குள்ளே எடுத்து நடந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்க ஆரமிச்சிட்டார் அந்த பிரெயின் டியூமர் வந்து அடுத்த பெட் ஸ்கேன் பண்ணும்பொழுது ஒரு நாற்பது சதவீதம் குறைஞ்சிருந்தது அந்த மாதிரி ஒரு இது இருக்குங்க அப்புறம் இன்னொரு பெண்மணி வந்து வெவ்வேறு ஆஸ்பத்திரிகளில் வந்து அவர்களில் ஒரு ஆறு மாதம் கீமோ இதெல்லாம் பண்ணி அவரு நாள் முடியாமல் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம்னு சொல்லி ஸ்ட்ரெச்சரில் போகிறாங்க அவங்க எங்கள் கிளினிக்கு வந்து அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதம் இருந்தாங்க ஒரு வாரத்துலையே அது ஸ்ட்ரெச்சில் இருந்து வீல் சேர்க்கு வந்துட்டாங்க ஒரு மூணாவது வாரம் நடந்து வந்தாங்க இப்போ வந்து இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து செக்அப் வந்துட்டு போயிட்டுருக்காங்க மாற்று மருத்துவ முறைகளை பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்போ நிறைய எதிர்ப்புகள் விமர்சனங்கள்னு ஒன்று இருக்கும் இன்னொன்று வந்து நம்ம மெடிசன் அப்படின்னாலே வேர்ல்டு வைட் ப்ரோட்டோக்காலை வந்து நம்ம பண்ண முடியும் பண்ணணும் அப்படின்றது அப்புறம் அதையெல்லாம் தாண்டி இது வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆனால் இதை நம்ம பரிச்சார்த்து மனித உடல்ன்றது வந்து பரிசோதனை கூடம் இல்லை அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு இதெல்லாம் நீங்கள் சந்திச்சிங்களா அந்த விமர்சனங்கள்லாம் வந்ததுங்களா அதாவது விமர்சனங்கள் இருக்குங்க எப்படின்னா எனக்கு நான் நீங்கள் என்ன செய்யறது புரியாததுனால தான் நான் வந்து அதை பற்றி கேட்குறேன் அதுக்கு நான் அவங்க உட்காந்து புரிஞ்சு பார்த்தாங்கன்னா நிச்சயமாக ஒரு வித்தியாசம் வரும் இப்போ நாங்களும் ப்ரோட்டோக்காலுங்கிறது என்ன பண்ணுறோம்னாங்க அமெரிக்காவில் ரேடன் கிளினிக்னு ஒரு கிளினிக் இருக்குது அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தாம் ஆண்டிலிருந்து ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் நாற்பத்தைந்து ஆண்டுகளாக அமெரிக்காவில் அவர்கள் இருக்கிறாங்க அதில் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அதாவது ஆயிரக்கணக்கான நோயாளிகள் அவர்களில் இது பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவர்கூட நாங்கள் கொலாபரேஷன் பண்ணியிருக்கோம் ஸோ அவங்களுடைய ப்ரோட்டோக்கால் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் நாங்கள் சொல்கிற ப்ரோட்டோக்காலும் அவங்களும் டெஸ்ட் பண்ணி அதுக்கும் கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அதனால் நாங்கள் வந்துங்க இப்போ உலக ரீதியாக இருக்கும் பல்வேறு ந இந்த மாதிரி மருத்துவமனைகளோடு சேர்ந்து ஒரு அக்செப்டட் ப்ரோட்டோக்கால் அதாவது நீங்க ஊட்டச்சத்து கொடுக்கற வரைக்கும் உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஊட்டச்சத்தை விட்டு வேற அதிலேயே ஊட்டச்சத்துல தான் அதாவது எங்களுடைய இது வந்து நுண்ணுயிருக்கு ஊட்டச்சத்து கொடுத்தால் உடம்பு நன்றாக தான் மருந்தே உணவு உணவே மருந்துங்கிற மாதிரி அவ்வளவுதாங்க வேற ஒண்ணுமே இல்லை உங்களுடைய குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நிறைய துறைகள்ல தடம் பதிச்சிருக்கிறீங்க இந்த வெல்னஸ் கிளினிக் எப்படி போகணும்னு நினைக்கிறீங்க இந்த மாற்று மருத்துவ முறையை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்பட்றீங்க அதாவது இந்த மாற்று மருத்துவ முறைங்கிறது இப்பொழுது உலகெங்கும் வந்திருக்குங்க அது ஜெர்மனியில் இருக்குது ரஷ்யாவில் இருக்குது அமெரிக்காவில் இருக்குது அது நம்ம இந்தியாவுக்கும் வரணுங்கிறது ஆசை அதாவது நாங்கள் தான் பண்ணணும் இல்லை இந்த முறையை வந்து மற்றவர்களும் பார்த்து இது எல்லா மருத்துவமனையிலையும் இதையும் சேர்த்து கொண்டார் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு பயன் வரும் பார்க்கணும் ஓகே அடுத்த உங்களுடைய துறை சார்ந்த அனுபவத்தை கேட்பதற்கு முன்பாக இந்த மிரக்கல் பானம் அப்படின்றது வந்து தொடர்ச்சியாக இன்னைக்கு மக்களிடம் வந்து விளம்பரம் மூலமாக கொண்டு போய் சேர்க்கப்படுறப்ப பலருமே நம்ம முன்னோர்கள்லாம் என்னன்னா பழமாக அப்படியே சாப்பிடுங்க அப்படின்றது ஒன்று பழச்சாரை விட பழம் ரொம்ப பயன் தரும்பாங்க அதுவும் ஒரு புட்டியில் வச்சு அடைச்சி கொடுப்பது வந்து சரியாக இருக்குமா அதில் ப்ரிசர்வேட்டிவ்லாம் போட்டிருப்பாங்களே அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்கே நீங்கள் அதை எப்படி பழச்சாருங்கிறது அது வந்து போர்வை தான் ஏன்னா அதை குடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நாக்குக்கு உயர்ந்ததாக இருக்கணும் பிடிச்சதாக இருக்கணும் குழந்தைகளும் குடிக்கணும் அதனால் ஒரு பழச்சாறு போர்வையில் இதுக்குள்ள நாங்கள் கொடுத்துருக்கிறது அந்த வைட்டமின் சி வந்து நானோ பார்ட்டிகல்ஸ்க்கு வந்து ஃபாஸ்பிலிபிட்ஸ் கொடுக்குவாங்க அதை வந்து எடுத்து போகும் ஒரு கருவி தான் இந்த பழச்சாறு அது பழச்சாறு நாங்கள் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஒன்றும் போடலைங்க அது இந்த டெட்ரா பேக்கில் பண்ணும்பொழுது வெறும் பழச்சாரும் இந்த இதுவும் பண்ணும்பொழுது உங்களுக்கு வேறு ஒன்றும் வேண்டியது இல்லை நாங்கள் அந்த ஃப்ளேவரிங்னு யூஸ் பண்ணுவாங்க அது கூட மாங்கேனியிலேருந்து எடுத்த நேச்சுரல் ஃப்ளேவரிங் தான் யூஸ் பண்ணுறோம் அது கூட ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரிங் யூஸ் பண்ணுறது கிடையாதுங்க அந்த மாங்காய் சாறை காய்ச்சும் பொழுது அதில் வர்ற ஆவி இருக்கு இல்லைங்களா அதுலேருந்து எடுத்து அந்த ஆவியில் இருக்கிற டேஸ்டை பற்றி திருப்பி கொடுக்குறாங்க ஒரு பெரிய குழுமம் உங்களுடையது அது தென்னிந்தியாவிலேயே முக்கியமாக கவனிக்கப்பட படுற குழுமம் அந்த அந்த இந்த துறைக்குள்ள வந்த அனுபவம் இப்படி உங்களுடைய முதல் தலைமுறை வந்ததை எப்படி பார்க்குறீங்க நம்ம பார்த்தீங்கன்னா பாரம்பரியமான விவசாய குடும்பம் தான் அதாவது எங்களுடைய பாட்டனாருடைய தகப்பனார் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்தார் அவர் குதிரை வண்டியும் ஒரு ஓண்டு ரெண்டு ஓட்டிகிட்டு இருந்தார் தாத்தா அவர்கள் வரும்பொழுது அவர் பத்தொம்பது வயசுலேயே வந்து மாட்டு வண்டி வந்து இதுக்கு நம்ம வால்பாறை எஸ்டேட்டுக்கெல்லாம் இது பண்ணுறதுக்கு பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் அந்த காலத்தில் ஆனமலை ரோப்வேஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது அவங்க கூட கான்ட்ராக்ட் பண்ணி அவங்களுக்கு மெட்டீரியல் டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்பொழுது பார்க்கும்பொழுது சரி நம்ம லாரி அந்த லாரிக்கு போனாங்க லாரியில் பண்ணும்பொழுது அப்பொழுது நிறைய மக்களுக்கு இப்போ பொருட்கள்லாம் போயிடுது மக்கள் நடந்து போக வேண்டிய ஒரு நிலையில் இருந்தாங்க சரி நம்ம மக்களை எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி பஸ் ட்ரான்ஸ்போர்ட் ஆரம்பிச்சிவாங்க ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்போர்ட் தான் ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்போர்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆரம்பித்தாங்க அப்புறம் அதை கம்பெனி ஆக்கு வந்து ஏபிடி லிமிடெட்னு சொல்லி அதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் ஆனமலேஸ் பஸ் டிரான்ஸ்போர்ட் லிமிட்டெட்ன்னு சொல்லி ஆரம்பித்தாங்க அதுதான் எங்களுடைய குடும்பத்தின் ஃபஸ்ட்டு கம்பெனி இன்றைக்கி அது ஏபிடி பார்சல் சர்வீஸ் ஏபிடி மார்த்தினால் அதை பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கப்புறம் என்னுடைய தந்தையார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் சேர்ந்தாங்க சேர்ந்ததுக்கப்புறம் ஐம்பத்தாறில் டாடா ஏஜென்சிஸ் எடுத்தோம் அப்புறம் வந்துங்க உங்களுக்கு இந்த ரீட்ரேடிங் அந்த பஸ்ஸுக்கு வேண்டிய ஒவ்வொருலாம் சேர்ந்துட்டு இருந்தோம் அப்புறம் ஐம்பத்தி ஏழில் ஸ்விஸ் சிந்தடிக் டைமண்ட்னு சொல்லி ஒரு ஃபேக்ட்ரி மேடுப்பாளையத்தில் ஆரம்பித்தாங்க சக்தி டெக்ஸ்டைல்ஸ்னு ஒன்று பொள்ளாச்சியில் ஆரம்பித்தாங்க அதே டைமில் வந்து நாச்சிமுத்து பாலிடெக்னிக் சொல்லி ஒரு பாலிடெக்னிக்கும் நல்லமுத்து கவுண்டர் மகாலிங்கம் காலேஜ்னு சொல்லி ஒரு காலேஜும் அது வந்து ஐம்பத்தேழு இது நாலுமே பண்ணாங்க அப்புறம் அறுபத்தி ஒன்றில் சர்க்கரை ஆலைக்கு போனாங்க படிப்படியாக அப்படியே வந்துங்க எண்பத்தி மூணுல வார்ப்பகம் பண்ணணும் அது நான் வந்து நான் எண்பதுல திரும்பி வந்தேங்க அமெரிக்காவில் படிக்க முடிச்சுட்டு எண்பது நான் ஏபிடியில் ஆரம்பிச்சேன் அப்போ எண்பத்தி மூணுல வார்ப்படும் ஆரம்பிச்சோம் அப்புறம் எண்பத்தி ஆறில் நான் சக்தி சுகர்ஸுக்கு சேர்ந்தேங்க அதுலருந்து இப்போ வேலை பண்ணிட்டு இருக்கோம் சார் ஒரு ஒரு சின்ன விதையாகி அது மரமாகி அப்படியே கிளை பெறப்புற ஒரு சாம்ராஜ்யமா மாறி இருக்கு அப்படின்னா இதற்குள்ள அந்த வெற்றியின் ரகசியமா எது எப்படி பார்ப்பீங்கன்னா ஒவ்வொருதுக்கும் கமிட்மெண்ட் இருக்கும் கடின உழைப்பு இருக்கணும் திட்டமிடல் இருக்கணும் இது எப்படி அதுங்க அயராத உழைப்புங்க நிச்சயமான குறிக்கோள் நேர்மை இதுதான் உங்களுக்கு தொழிலில் வேணுங்க ஒரு பெரியவர் பேசும்பொழுது கேட்டிருந்தேன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வெற்றி தோல்வி வெற்றி தோல்வி தான் மாறி மாறி வரும் அது ஒரே நாளில் நீங்க வந்து வெற்றி கொண்டே போயிருக்க முடியாது சக்கரம் மாதிரி தான் சக்கரம் மாதிரி தான் உங்களுக்கு ஒரு வெற்றி இருக்கும் அடுத்த ஒரு தோல்வி வரும் அது ஒரு என்ன அவர் ரொம்ப அழகாக சொன்னார் நீங்கள் என்று உலகத்தை விட்டு வழி போறீங்களோ அன்று வெற்றி படியிலிருந்து போறீங்களா தோல்வி ஞாபகம் வச்சுருப்பாங்க போறீங்களா ஓ கிரேட் அதனால நீங்கள் மாற்றி மாற்றி வரும்பொழுது நிச்சயமாக அந்த அந்த வெற்றி பொழுது தோல்வி வரும்பொழுது நீங்கள் தோழாமல் நம்பிக்கையை விடாமல் ஒரு திண்ணியமாக வேலை பண்ணோம்னா அந்த வெற்றி வந்து தான் ஆகும் ஏன்னா வெற்றியை நிறுத்த முடியாது அது அடுத்தபடி ஒரு நம்பிக்கை ஒரு விடாமுயற்சி வச்சு நீங்கள் எந்த ஒரு இதையும் சாதனை செய்வோம் இப்போ உங்களுடைய தலைமுறை அதுக்கடுத்து நான்காம் தலைமுறை அப்படின்னா வந்து பெரிய பெரிய படிப்புகள் வெளிநாடுகள்லாம் போய் படிச்சிருப்பீங்க ஒரு பிஸ்னஸை பற்றிய ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச்செல்லாம் இருந்திருக்கும் ஆனால் முந்தைய தலைமுறை அப்படின்றது வந்து அந்த எக்ஸ்போஷர்லாம் இருந்திருக்காது ஆனாலும் உங்கள் கடந்த அந்த தலைமுறையினுடைய வெற்றியின் ரகசியமாக நீங்கள் எதை சொல்லுங்கள் எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும்னு அவங்களுடைய விடாமுயற்சி அதுதான் நீங்க வந்து நாங்க படித்தது எல்லாமே வந்து ஏற்றுச்சுரக்கதாங்க ஒரு விதத்துல ஏன்னா நம்ம வந்து படிப்பது என்னன்னா மற்றவருடைய அனுபவத்தை படிக்கணும் நம்முடைய அனுபவம் நமக்கு வரப்போகுது அதுக்கு வந்து உங்களுடைய ஒரு தைரியமும் உங்களுடைய ஆழ்ந்த ஒரு ஆர்வம் இருந்தா தான் முடியும் அந்த அளவுக்கு உங்களுக்கு உள்மணர்ல அந்த உணர்வு இருக்க வேண்டும் அந்த அனுபவம் இருக்கணும் அந்த அனுபவம் வர்றது நீங்க வேலை செய்து தான் வரும் அனுபவம் சும்மா வராதுங்க ஒரு பெரிய தொழில் சாம்ராஜ்யம் அந்த குடும்பத்திலிருந்து வரீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சதுக்கான என்ன காரணம் ஏன்னா இன்ஜினியரிங் ஃபீல்டுன்னா அது சார்ந்து படிக்க வச்சிருப்பாங்க இல்லை எம்பிஎன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்க தேர்ந்தெடுக்க என்ன காரணம் அதாவதுங்க என்னுடைய தந்தையார் வந்து என்னைய பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் சொன்னாங்க நான் கணக்குல ஒரு அளவுக்கு நல்லா பண்ணுவேன் அப்போ எனக்கு பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப பியூரிட்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஈஸியா இருக்கும்னு நினைச்சு போயிட்டேன் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது மேத்தமெடிக்ஸ் விட கஷ்டம் தானே பரவாயில்லைங்க அது பிஎஸ்சி எம்எஸ்சி ரெண்டுமே பண்ணி முடிச்சிருக்கேன் ஓகே ஒரு பெரிய பாரம்பரிய தொழில் வணிக குடும்பத்திலிருந்து வந்ததுனால நீங்களும் படிக்கிறப்பயே நம்ம ஒரு பிஸ்னஸ் மேனாக தான் ஆக போகிறோம் அப்படின்ற எண்ணம் இருந்துகிட்டே இருந்தது ஒரு வேலைக்கு வருவோம் அந்த குடும்ப தொழிலை பண்ணுவோங்கிற தான் ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்தது வேற என்ன பண்ணுவோங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்புகள் இல்லை என்று ஆனால் என்னுடைய தந்தையார்ன்னு என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் படிக்க வரைக்கும் நீங்கள் படிப்பை பாருங்கள் வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம் நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும் நன்றாக படித்து உங்கள் ஒவ்வொருவரும் வந்து நீங்கள் நல்ல ஒரு குவாலிஃபிகேஷன் பண்ணோம் ஏன்னா இந்தியாவில் வந்து என்றைக்கு இந்த உங்களுடைய சொத்துகள் உங்கள்கிட்ட இருக்கும்னு சொல்ல முடியாது இது ஒரு சோசியலிஸ்டிக் கண்ட்ரி என்றைக்கு வேணாலும் எல்லாத்தையும் எடுத்தாலும் எடுத்துருவாங்க அது போச்சுன்னா நீங்கள் உங்களுடைய சுய முயற்சியிலேயே நின்று உங்களுடைய வாழ்க்கையை நடத்த கொள்ள வேண்டும் அந்த தரத்து இப்ப என்ன தரத்துல இருக்கிறீங்களோ அந்த தரத்துக்கு சம்பளம் வாங்குமாறு நீங்க உங்களை கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க அதனால பாத்தீங்கன்னா குடும்பத்துல எல்லாருக்குமே ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச் தான் இருக்கும் நாங்கள் குடும்பம் வந்து எல்லாருமே எங்களோட குடும்பத்துல வந்து ஒரு நான்கு ஐந்து பேர் தான் நாங்கள் இப்போ இந்த குடும்பத்துல வேலை செய்வோங்க கிட்டத்தட்ட நாற்பத்தைந்தாயிரம் தொழிலாளர்களுடன் இருக்காங்க ஆயிரம் மாணவ மாணவர்கள் ஆசிரியர்கள் இருக்காங்க இத்தனை பேர் இருக்கிற இடத்துல எங்களோட குடும்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து ஆறு பேர் தான் இருப்போம் எல்லாமே குடும்பத்துக்கு தான் அப்ப அது ஒரு குழுவின் வெற்றி தான் வெற்றி அது நாங்க ஐந்து பேரும் அத்தனையும் பண்ணுன்னு சொல்ல முடியாது அதாவது நாங்க மட்டும் இல்ல எங்களுடைய தொழிலாளிகள் எங்களுடைய அதிகாரிகள் அனைவரும் சேர்ந்து ஒருமிங்கு செயல்பட்டதுனால தான் இந்த ஒரு வெற்றி வருது அது எங்களுடைய பாட்டனார் எடுத்திங்கன்னா அவர் நான்காவது வரைக்கும் தான் படித்தார் அதனால அவர் என்ன பண்ணார்னா அவர் நூற்றி ஐம்பது பஸ்ஸுகள் வைத்திருத்தாருங்க அப்போ வந்து அது நூற்றி எண்பது வரைக்கும் போச்சு அதில் முப்பது பஸ்ஸை எடுத்து தனியா நாச்சிமுத்து இண்டஸ்ட்ரியல் அவர் இருக்கும் பொழுதே ஒன்று நிறுவிட்டார் அதை பண்ணி அதில் வர்ற வருமானத்தை கல்விக்காக செலவு செய்ய வேண்டும் அப்போ தந்தையாருக்கு அவர் படித்திருந்தாங்க அதை வைத்து தான் பொள்ளாச்சியில் இருக்கிற காலேஜ் ஸ்கூல்ஸு இதெல்லாம் நாங்கள் வந்து அந்த என்ஐஏ கீழே தான் வருவோங்க இதில் இன்னொன்று அருச்சல் அவர்களோட பங்களிப்பை வந்து இந்த நாடே கொண்டாடி இருக்குது இந்த பகுதியில் மக்கள்லாம் அறி அறிஞ்சது அப்படின்றதுனால அப்படி ஒரு பேர் வாங்கினதுனால அது அதை எப்படி பாக்குறீங்க அது உங்களுக்கு அந்த பொறுப்பு இன்னும் சுமையா கூடிச்சுன்னு நினைக்கிறீங்களா காஷியஸாக காஷியஸா லீட் பண்ணீங்க இல்லைங்க அதாவதுங்க நாங்கள் இதை வந்து அருட்ச தந்தையார்களோ பேசியிருக்கோம் உங்களை மாதிரி நாங்கள் இருப்போம் இது எதிர்பார்க்காது நிச்சயமாக நாங்கள் அருட்சல்வர் ஆக முடியாது ஏன்னா இப்ப அவர்கள் ஒரு உன்னதமான நிலைய விட்டார்கள் அந்த காலகட்டம் அந்த ஒரு அவருடைய இது நான் வந்து அவர் மாதிரி ஆகணும் அந்த மாதிரி ஒரு பேர் வரும்னு எதிர்பார்த்தோன்னாங்க அது மிகவும் ஒரு சாத்தியக்கூறு இல்லாத வருது நான் நானாக இருக்க முடியும் ஆச்சுங்களா அதனால் நாங்கள் தந்தையார்ட்ட என்ன சொன்னால் நாங்கள் இருப்போம் நிச்சயமாக உங்களுடைய பேருக்கு களங்கம் வராமல் இருப்போம் அது என்ன பண்ணும் நன்றாக செய்வோம் என்னுடைய தந்தையாரினுடைய அரவணைப்பில் வளர்ந்து அது கூட போட்டி செய்ய உடைய அதன் மேல் நாம் என்ன செய்ய முடியும் என்று பார்க்கணும் அதுதான் ஒரு இந்த பாரம்பரியம் பொழுதுங்க ஒரு ஜென்ரேஷனுக்கு ஜென்ரேஷன் வந்து நீங்கள் ஹேண்ட் ஓவர் அந்த ஹவு யூ பில்டப்னு பார்க்கணும்

நான் உங்களை ஒரு ரூபா ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரமா அப்சர்வ் பண்ணுறேன் ரொம்ப கம்ப்போஸ்டா ரிலாக்ஸ்டா இருக்கிறீங்க ஆனா பிஸ்னஸ்மேன் அப்படி இருக்காது பரபரப்பா இருப்பாங்க அப்படின்னுலாம் சொல்றாங்களே அது எப்படி அது ஒரு காலகட்டம்ங்க அதாவது இப்போ நீங்க இட வயதில் நம்ம பரபரப்பா இருக்கலாம் ஆனா நீங்க மேல வர வர நாங்கள் சொல்லவேண்டாங்க நம்ம என்ன ப்ராப்ளம் கம்ஸ் ஃபிரீஸ் அதாவது பிரச்சனைகள் வரும்போதுங்க இந்த பதற்றத்தில் பண்ணுறது தான் பெரிய பெரிய தப்புகள் வரும் மிஸ்டேக்ஸ் ஆகும் மிஸ்டேக்ஸ் ஆகிறது ஒரு பிரச்சனையாக தான் அந்த பதற்றத்தில் நான் அது அப்போ வந்து நீங்கள் பிரச்சனை வரும் பொழுது தான் நீங்கள் அதை அமைதியாக பார்க்க வேண்டும் அது என்னன்னு நீங்கள் ஆராய்ந்து அதுக்கப்புறம் முடிவு பண்ணும் அதுதான் எடுத்த பிடிச்சவன் ஒரு பண்ணணும்னு வச்சுக்க தப்ப நீங்க இந்த தொழில் துறைக்குள் போது நீங்க சொன்ன மாதிரி இது குழுமத்தின் வெற்றி குழுவின் வெற்றியாக இருந்தாலும் கூட சில இண்டிவிஜுவல் டிசிஷன் அப்படின்றது முடிவுகள் நீங்கள் எடுத்திருக்கலாம் அது ஒரு பெரிய பலனை கொடுத்துருக்கலாம் அப்படி உங்களுடைய பங்களிப்பாக ஏதாவது பார்க்குறீங்களா சில இது செய்திருக்குங்க இந்த வார்ப்படத்துக்கு செ சென்றாங்க வார்ப்படம் நன்றாக பண்ணிட்டு கொண்டிருக்கிறோம் அதில் சில மெட்டீரியல் இப்போ ஒரு ஸ்டீரிங் நக்கல்னு ஒரு காம்பனெண்ட் பண்ணுறோங்க அதில் இந்தியில் இருக்கிற அனைத்து வாகனங்களுக்கும் நாங்கள் தான் பண்ணுறோம் அதாவது நாங்கள் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்ளை ஃபார் ஆல் ஆஃப் இந்தியா எல்லாமே கொண்டு இருக்கோம் ஸோ அதனால் அந்த மாதிரி சில இதெல்லாம் நன்றாக செய்திருக்கிறோம் அந்த இப்போ சர்க்கரை தொழிலில் இந்த ஐந்தடி பார்னு சொல்லி ஒரு புதுமருங்க நம்முடைய முதல்ல வந்து ரெண்டடி தான் நம்ம ரெண்டரை அடிப்பார் இருக்கும் நாங்கள் ஆஸ்திரேலியாவில் போய் பார்க்கும்போது ஐந்து அடி வச்சிருந்தாங்க அப்போது என்னென்னு கேட்கும்பொழுது டிராக்டர் வந்து நீங்கள் ரெண்டரை அடிப்பாரில் டிராக்டர் வச்சுலாம் ஓட்ட முடியாது ஹார்வெஸ்ட் பண்ண முடியாது நாங்கள் அதை நம்ம இதுவும் வந்து சொல்லும்பொழுது நிறைய பேர் அதை ஏற்றுக்கலை என்ன நீங்கள் வந்து பாதிக்கு பாதி கம்மி பண்ணுறீங்க அதாவது ஐந்து ரெண்டரை அடிக்கு ஒரு கரும்பு இருக்கிறதுக்கு ஐந்து அடிக்குனா நீங்கள் வந்து ஃபிஃப்டி பர்சண்ட்டு கம்மியாயிடுது அது மகசூல் வராது நாங்கள் அவங்க ஆஸ்திரேலியன் சொன்னாங்கன்னா அது வந்து நீங்கள் எவ்வளோ சூரிய வெளிச்சம் வந்து கிரகிக்கிறீங்களோ அதுதான் மகசூல் இதை பற்றி நீங்கள் போட்டு பாருங்கள் போட்டு பார்த்தா நல்லா வந்திருக்கேன் அதை பார்த்தா அப்புறம் எங்கள் விவசாயிகிட்ட சொல்லி இப்பொழுது பார்த்திங்கன்னா இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே ஐந்தடி வந்துருச்சு நாங்கள் முதல்ல வந்து தொண்ணூத்தி ஆறுல இந்தியா கொண்டு வந்தோம் ஓ முதன் அந்த கொண்டு வந்தோம் நாங்கள் குழுமத்தில் தான் கொண்டு வந்தோம் ஓகே அது வந்து இப்பொழுது இந்தியா முழுவதும் ஐந்து அடி போய்ங்க அதனால ஹார்வெஸ்ட் பண்றதெல்லாம் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி நிறைய தொழில்கள் இப்போ அப்பா இருக்கும் பொழுது இந்த சுகர் ஃபேக்டரியில் ஒயர்லெஸ் கொண்டு வந்தாங்க அதுதான் வந்து ஒயர்லெஸ் கொண்டு வந்தது அந்த மாதிரி விவசாயிகளோட உடனே அந்த வெட்டாளர்களோட பேசுறதுக்கோ அங்கே பிரச்சனை எதுனா இமீடியட்டாக ஃபேக்ட்ரியில் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் பண்ணாங்க அந்த மாதிரி நிறைய பு புதிய கருத்துகள் புதிய யுக்திகள்லாம் சக்தி ஆலையில் பண்ணியிருக்கோம் இப்போ நாங்கள் ஒரு ஊடகத்தில் இருக்கிறோம் சாமானியர்கள் படிக்கிறப்போ கரும்பு விவசாயிகள் ஒப்பந்தக்காரர்கள் சரியாக போய் அவங்களுக்கு நிலுவைத் தொகை கொடுக்கலை அப்படின்னு ஏதோ இந்த இண்டஸ்ட்ரியே ஏதோ ஒரு சிக்கலில் இருக்கிற மாதிரி ஒரு சித்திரம் பத்திரிகையில் படிக்கிறப்போ வருது சிக்கலில் தான் இருக்குங்க அதாவது என்னென்னா இப்போ கூட அமைச்சர் மத்திய துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு நாங்கள் வந்து கரும்பு விலையை அறிவித்து கொண்டுதான் இருப்போம் சர்க்கரை விலை அதிகமாக கூடாது எப்படியோ நீங்கள் அதுக்கு ஏற்பாடு செய்யுங்கள் நீங்க ஏதாவது ஒரு மிராக்கள் பண்ணுங்க அதாவது எப்படி ஆயிடுச்சுன்னா இது வந்து ஒரு பக்கம் வந்து நூத்தி முப்பது கோடி மக்கள் அதை வந்து நுகர்வோர் கன்சியூமர் ஒரு ஆறு கோடி மக்கள் வந்து விவசாயிகள் நடுவுல ஒரு ஐநூறு மில் இருக்குங்க அதுக்கு ஓனர் ஒரு நூறு பேர் இருப்பாங்க இந்த நூறு பேரை பொழுது எந்த அரசாங்கத்துக்கும் நூற்றி முப்பது கோடி பைசா இருக்குது ஆறு கோடி பைசா இருக்குது இந்த நூறுக்கு வந்து என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க விட்டுறாங்க அதனால தான் ப்ராப்ளம் வருது அதாவது என்னென்னாங்க உங்களுக்கு வந்து கரும்புக்கு இன்னைக்கு இருக்கிற கரும்பு விலைக்கு எங்களுக்கு முப்பத்தாறு ரூபாய்க்கு சர்க்கரை வைக்கணும் ஆனால் இன்னைக்கு முப்பத்தோரு ரூபாய்க்கு வந்துட்ருக்கோம் ஒரு கிலோவுக்கு ஐந்து ரூபாய் துண்டு விழுகுதுங்க இந்த துண்டு விழுகிறது எங்கேருந்து பிடிக்கணும்னா அது நீங்களே பார்த்துக்கங்கிறாங்க இதில் தான் பிரச்சனை அதை இண்டஸ்ட்ரியை வந்து ஒரு ஸ்கூஸ் பண்ணும்பொழுது அதனால அது ஒரு பிரச்சனை வந்துடுது இது நான் பார்த்த வரைக்கும் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக இருந்துட்டே இருக்கு பெரிய வித்தியாசம் இருக்க போறது இல்லை அது சரி நாங்களும் பழகிட்டோம் அப்படியே போக வேண்டியது ஒரு பெரிய குழுமம் வச்சிருக்கிறீங்க எத்தனை ஆயிரம் பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இந்த கொரோனா பீரியடர் காலத்தை எப்படி பாக்குறீங்க அதாவது கொரோனா பீரியட் வந்துங்க ஒரு பெரிய மாற்றம் தான் இருக்க ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள்லாம் வந்து ஒரு வாரத்துக்கு மூன்று நாள் நான்கு நாள் வெளியூர் போயிட்டு இருப்போம் இப்போ நான் கடந்த ஒரு வருடமாக ரெண்டு தடவை தான் வெளியே போயிருக்கேன் அது ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு டிராவலுங்கிறதே இப்ப கம்மி ஆயிருச்சு ஆனா தொழில் நடந்து இருக்கு தொழில் நடந்து கொண்டு இருக்கிறது நம்மளுடைய இது அப்புறம் குடும்பத்துல நம்ம வந்து இருக்கும் நேரம் அதிகமாகிறது இது நான் எனக்கு மட்டும் இல்லை எங்களுடைய எம்ப்ளாயிஸ் அவங்களுக்கு டிராவலும் இல்லை வெளியூருக்கு போறது நம்ம அதிகாரிகளும் வெளியூர் போறது இல்லை இன்னொன்னு என்னன்னா அந்த காலத்துல ஏதா இருந்தாலும் அப்படிமா நேர்ல வந்து பாருங்கம்மா இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஜூம் கால் போட்டிருக்காங்களா அதனால அவங்களும் வந்து கூப்பிடுற அவர்களோட எதிர்பார்ப்பும் கம்மியாயிருச்சு அதனால இது ஒரு பெரிய மாறுதலுங்க அந்த மாறுதல் வந்து நம்முடைய குடும்பத்து பிணைப்புகள் அதிகமாயிருச்சு ஏன்னா நீங்க இப்ப வீட்லயே தான் இருக்கணும் வீட்லயே இருக்கும்போது குழந்தைகள் மற்றவங்களோட நீங்க வந்து அந்த பிணைப்பு அதிகமா இருக்கு நேரம் அதிகமா பண்றோம் அவர்களை பத்தி அதிகமா தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதனால ஒரு விதத்தில் நல்லதுதானுங்க அண்ட் தொழில் இது வந்து சில தொழிலில் மிகவும் நிலைந்துட்டுருது அது வந்து கொஞ்சம் கிராஜுவலாக பிக்கப் ஆகிரும் இந்தியாவில் மட்டும் அது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தொழில் முறைகள் அவர் அந்த சிஸ்டம் வந்து அடிக்கடி மாற்றுறோம் ஏதோ ஒன்று எடுத்தோம்னா இருபது வருஷம் பதினஞ்சு வருஷம் அந்த மா அந்த சட்டத்தை மாற்றாமல் இருக்கணுங்க நம்ம சொல்லாமையே மாற்றிடுறோம் அப்புறம் திடீர்னு மாத்திரம் அடிக்கடி மாத்திரம் இந்த ஒரு இது தன்மை வந்து இந்தியாவில் எப்பவுமே உண்டு இந்த அரசு மட்டும் இல்லை எந்த அரசாக இருந்தாலும் சரி நீங்கள் அது நமக்கு ஒரு பழக்கமாகிருச்சுங்க ஆனால் இது வந்து இப்போது மேல் நாடுகள் எல்லாம் எப்படின்னா ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு அறிக்கை விடுவார்கள் நாங்கள் இதை போகிறோம் இது வந்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் இல்லாவற்றையும் உங்களை வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு டைம் கொடுப்பாங்க அந்த டைம் கொடுக்குற வரைக்கும் தென் உங்களுக்கு கிராஜுவலாக போகும் நம்மளுக்கு வந்து அந்த டைம் கொடுக்குறதுல என் நம்பிக்கை கம்மியாக இருக்குங்க ஸோ சொன்னோம்னா அவன் ஏமாற்றிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பண்ணுறோம் அந்த ஒரு பிரச்சனை இருக்குது அந்த ஒரு மெச்சூரிட்டி வரணுங்க இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ஜனநாயகம் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறுலேருந்து இன்றைக்கி வரைக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு நம்ம வந்து எழுபது ஆண்டு தான் அதனால் அந்த அளவு அனுபவம் அந்த அளவு ஒரு சாதுரியம் நமக்கு இன்னும் வரலைங்க அது வரும்பொழுது நிச்சயமாக நம்மளுக்கு நல்லா நிறைவாக ஒரு பெரிய குழுமம் அதுல பல பொறுப்புகளை நீங்க எடுத்துட்டு இருக்கிறீங்க அதுல ஒண்ணுதான் ஹெல்த் கேர்லயும் உங்களுடைய ஆர்வம் இருக்கு எதிர்கால திட்டம் அப்படின்னு ஏதாவது ஒரு ப பத்தாண்டு கால திட்டம் இருபது ஆண்டு திட்டம் அது மாதிரி எதுவும் வச்சிருக்கிறீங்களா என்ன கனவுகள் இல்ல அதாவதுங்க அடுத்த ஜென்ரேஷன் இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப அவங்க வந்து எங்களுடைய நான்காவது தலைமுறை அதாவது நாங்க இப்போ எங்களுடைய தந்தையாரோட சொன்ன மாதிரியே அவர்களுக்கும் வந்து அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன எப்படி பண்ணணும் இப்போ எலக்ட்ரானிக்ஸ் எங்களுக்கு தெரியாத நான் புது விஷயங்கள்லாம் அவங்க படிச்சுட்டு வந்திருக்காங்க அதில் வச்சு இப்போ புது முறைகளும் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் அந்த ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ்லையே எப்படி இன்னும் நன்றாக செய்ய முடியும் எப்படி அதை கொஞ்சம் குளோபலைஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி அவங்க நிறைய ஆய்வுகள் செய்துட்ருக்காங்க இனி அடுத்து குளோபலைஸ் தான் உலகமாக உலகம் இல்லைங்க குளோபலைஸ் ட்ரை பண்ணணும் ஆனால் அந்தளவுக்கு எங்களுக்கு பிடிக்கலை அதாவது வெளிநாட்டுக்கு போகும்பொழுது என்ன இருந்தாலும் நீங்கள் ஒரு அந்நிய நாடுன்னு ஒரு கடைசியில் பார்க்கும் பொழுது தாய்நாட்டில் வேலை பண்ணுறது தான் வந்து ஒரு இதாகிடுச்சுங்க அந்த இது எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கும் வந்துடுச்சு நான் அவர்களும் பார்த்துட்டு இப்போ நம்ம தாய்நாட்டில் அந்நிய முறைகளை வைத்துக்கொண்டு எப்படி செய்யலாம் எப்படி நன்றாக செய்யலாம் ஒரு பண்ணிட்டு இருக்குங்க நிச்சயமாக ஒரு நல்ல திட்டம் வரும் இதை நன்றி சார் உங்களுடைய அனைத்து முயற்சிகளும் வெற்றியடைய எங்கள் குழு சார்பா நிகழ்ச்சி சார்பா நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவிச்சு நன்றி என்ன நேர்களே பல வெற்றி மனிதர்களின் அனுபவ தரிசனங்களை மிக நெருக்கமாக மனதிற்கு பிடித்த மாதிரி சுவாரஸ்யத்தோடு கொடுப்பது தான் பேசும் தலைமையின் வெற்றி ரகசியம் அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில்தான்

அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்